ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி ஏப்ரல் 13 தென்றல் வந்து இணையத்தோடும் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுடரும் விஜய் இங்கே பேசிகிட்டு இருக்காங்களா? அப்போ சுடர் வந்து சிம்பா கிட்ட ஃபோன் பேச மாதிரி இருக்குது, பண்ணித்தரீங்களான்னொன்னே செல்லம் இல்லை, நம்ம காலையில் பேசுவோம், இப்போ அபி வந்தானே நம்ம ரெண்டு பேருமே மாட்டிக்கொன்னோடனே சுடர் ரொம்ப கெஞ்சிரா. அப்புறமா விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற போலீஸாலலாம் உனக்கு பாதுகாப்பு தரவே முடியாது, கண்டிப்பாக சிம்பா உன் கூடவே இருக்கிற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணுறேன், அவர் ஒன்று அப்புறமா தூக்கி கொஞ்சுவார் பாரு அப்படின்னோடனே சுடர் வந்து எப்போ காலையிலே அரேஞ்ச் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டோடனே, இரு கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ ஒரு வழியாக சமாதானப்படுத்துகிறாங்க. காலையில் என்ன ஆகுதுன்னா, பால் கொண்டு வராங்க. அப்போனே இங்கே வீட்டுக்குள்ளே வந்தோடனே சுடர் ஓடி வந்து, நீங்கள் நைட்டு சொன்னது ஞாபகம் இருக்கானோடனே, இவன் சிம்பா பற்றி பேசுகிறாளோ அப்படி சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாங்க. அப்போனே சுடர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெரிய பூனைக்கு பால் வைக்கிறேன்னு சொன்னீங்களானோடனே, சரின்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற்றினோடனே இப்போ சுடர் என்ன சொல்கிற, நான் தான் போய் வைப்பேன்னு. அப்போ அபி என்ன சொல்கிறாங்க, நான் ஊற்றிட்டு அதை குடிக்குதான்னு பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு வரேன் ஓகேவா அப்படின்னு, நீ போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும் சொல்லிட்டு சுடரை அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, அபி அந்த பாலை கொண்டு பூனைக்கு ஊற்றிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, ஏன்னா சுடர் நம்ப மாட்டான் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அந்த அவங்க வீட்டுக்கு பால் கொண்டு வர இன்னொருத்தர் வேற பால் கொண்டு வராரு. என்னென்ன நீங்கள் இப்போ வரீங்க, அப்போ அப்பளை கொண்டு வந்தோன்னே நான் யாரையும் அனுப்பலமா அப்படின்னு சொல்லும்போது, அந்த பூனையோட வாயிலேருந்து நுரத்தலி பூனை சாகுற மாதிரி செத்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அபி வீட்டுக்குள்ளே ஓடி வந்து சுடருக்கு விஜி பால் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்துட்டு இருக்காங்க, அதை தட்டி விட்டுருந்தாங்க. தட்டி விட்டுட்டு விஷயத்த சொன்னோடனே இப்போ தருண் எல்லாரும் ஓடி வந்து அந்த இன்ஸ்பெக்டர் திட்டுறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன டியூட்டி பார்க்குறீங்க, கபிலனுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு. இங்கே வச்சு வந்து அபி வீட்டை சுற்றி பாதுகாப்பு ஏற்பாடெலாம் எப்படி இருக்குது, நம்ம ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க, போலீஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, கலையும் நந்தினியும் வெச்சியை பார்க்குறதுக்காக வராங்க. வந்து இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைடா, அபியே குச்ச உணர்ச்சி எதுவும் இல்லாமல் வேறு கல்யாணம் பண்ணி அவள் லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருக்கா, ஒன்று நினச்சிதான் அம்மா வருத்தப்படுதுன்னொடனே, நான் அம்மா வந்து பார்க்குறேன் போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே என்னாகுதுன்னா, சுடர் வர ஸ்கூலுக்கு போகிறேன்னு கிளம்பி வந்து நிற்கிறா. இப்போ அபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அபி வந்து திட்டுறாங்க. அப்போன்னே தருண் சத்தம் போடுறார், ஓன் கோவத்தை அவகிட்ட காட்டாதான், அவள் சின்ன பொண்ணுல அவளுக்கு என்ன தெரியும்னு. இப்போ நான் எப்படி இவ்வளோ ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும்னு கேட்கும்போது தருண் என்ன சொல்கிறேன்னா, நம்மளே ஒரே ரூம்குள்ளே அடைஞ்சிருந்தோன்னா நமக்கு எப்படி இருக்கும், ஜெயில் லைஃப் மாதிரி, அது மாதிரி தானே அவளும் சின்ன பொண்ணு, நீ ஏன் கவலைப்படுற, உன் பொண்ணை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு பாடி கார்டு கிடச்சா உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது அபி என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படி முடியும், இந்த காஞ்சிபுரத்தில் அப்படியார் கிடைப்பா, தான் உயிர் வந்து பெருசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் உயிரை காக்கிற அளவுக்கு யார் கிடைப்பா அப்படின்னு நினைக்கும்போது தருண் என்ன சொல்கிறாருன்னா, அது ஏன் பொறுப்பு, நான் கூட்டிகிட்டு வரேன், ஆனால் நீ வந்து அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஓகே சொல்லணும், சுடரை கூட அனுப்பி வைக்கணும்னே அபி ஓகே சொல்லிவிட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்போ விஜய் யோசிச்சு பார்க்குறாங்க, நைட்டு சுடர் வந்து எனக்கு அப்பா இருந்துருந்தால் எனக்கு பயமே இருக்காதுல்ல அப்படின்னு, அதை விஜய் யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. அதோடு என்னோடய எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.